ஹாய், ஹலோ, வெல்கம் டு எஸ்எஃப் ஜி கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூட்டேஷனில் செகண்ட் வீடியோ கைஸ். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் வீடியோ பண்ணியிருக்கிறோம், அதை பார்க்காதவங்க அதை போயிட்டு பாருங்கள். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக வந்து கலர் மியூட்டேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், ஸோ அதுவுமே போயிட்டு பார்க்காதவங்க பாருங்கள். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஃபீமேலில் ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து மேலில் ஒரு சினமோகிராப்ஸை மேக்ஸ் லெவலில் டேமிங் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகாமல் டேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வச்சு நார்மலாக ப்ரீட் பண்ணி சேம் லெவல் சேம் ஸ்டாட்டில் வர்ற மாதிரி ஒரு 10 ஃபீமேல் சினமோகிராப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு மேல் சினமோகிராப்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்கள வச்சு பல்ஸ் அடித்து நம்ம வந்து ப்ரீட் பண்ணி இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்டாட் தேவையோ அது வர்றதை மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இப்போது. ஸோ சினமோகிராப்ஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாமினா தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்து தேவைப்படும். ஸோ முதல்ல நான் இதில் என்ன ஸ்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாமினா மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்குது கைஸ். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ஸ்டாமினாவில் எவ்வளோ வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாமினா வந்து 78 வந்துருக்குறேன். நார்மலாக உள்ளவங்களுக்கு வந்து ஸ்டாமினா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா வந்து 870 இருக்குது. இப்போ வந்து கொஞ்சோண்டு மியூட்டேட் ஆன சினமோகிராப்ஸுக்கு வந்து ஸ்டாமினா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அப்படியே காட்டுறேன். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.3K இருக்குது. நார்மலாக வந்து நம்ம சேம் லெவலில் இருக்கிறவனுக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து 870லேருந்து இப்போ வந்து நம்ம 1.3K வர எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் கைஸ். வந்து வேறு ஏதாவது ஸ்டாட் வந்துச்சுன்னா அவங்கள வந்து ஃபுல்லாகவே வந்து தேவையில்லை, அவங்கள வந்து வச்சுருக்க தேவையில்லை, எடுத்து கில் தான் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 1.3K இருக்குல்ல, இவனை போட்டு அடுத்த லெவலில் வந்து ஸ்டாக் எதில் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறேன். அப்படியே வந்து பல்ஸ் அடித்தே பண்ணுறேன். இவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இம்ப்ரிண்ட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் வந்து ப்ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இம்ப்ரிண்டிங் பண்ணி பண்ணணுன்னா கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் வந்து அஃபீஷியலாக ஆர்க்கில் வந்து அதை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம அன்அஃபீஷியலாக உள்ளதை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அஃபீஷியலுக்கு என்ன மாதிரி பண்ணணுங்கிறத வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பல்ஸ் அடித்து இது பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து எல்லாருமே வந்து ரெடி டு மேட்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபீமேல் எல்லாமே வந்து ரெடி டு மேட்டில் அப்படியே இருக்கணும். ஸோ வந்து நம்ம பல்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கு மட்டும் வந்து எனேபிள் மேட்டிங் கொடுத்து விட்டாலே போதும். ஸோ வந்து இப்போ வந்து பல்ஸ் அடிக்கலாம் அப்படியே. ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 50 எலமெண்ட் கிட்ட இதாகும் கைஸ். இப்போ வந்து 3 பல்ஸுமே அடித்தாச்சு. இவனை வந்து இப்போ எனேபிள் மேட்டிங் அப்படியே கொடுத்துடலாம். டிவியில் போய்ட்டு எனேபிள் மேட்டிங் எல்லாருமே ஆகுறானுங்களா? எல்லாருமே ஆகுறானுங்க. ஓகே கைஸ், நான் வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். வாங்க ஸோ இதில் தான் நான் வந்து ப்ரீட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு சேம் லெவல் சேம் ஸ்டாட்டில் எடுத்தது வந்து 247 வந்திருக்கா, ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக வந்து இதுக்கு வந்து எவ்வளோ இருக்குது ஸ்டாமினா வந்து 870. இதுக்கப்புறம் வந்திருக்கிறதுக்கு பாருங்கள், இது எல்லாமே வந்து சேம் தான் நினைக்கிறேன். ஓகே, இவனுங்க எல்லாமே வந்து சேம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் வந்து 54 ஆகிருக்கு, இதில் வந்து 6 வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ 6 ஆட் ஆகணுன்னா எவ்வளோ இருக்கிறான் பாருங்கள், 960. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்டாக் ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்பியில் ஸ்டாக் ஆகிருச்சு. ஸோ வந்து ஹெச்பி பார்த்தீங்கன்னா வந்து 48 இருக்குது. நார்மலாக இருக்கிறதுலேருந்து வந்து ஹெச்பி வந்து கூடியிருக்கு. 902லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்பி வந்து 1066 வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாமினா மறுபடியும் வந்து ஸ்டாக் ஆகிருக்கு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1140 வந்துருக்கு.
அதுக்கப்புறம் உள்ளதுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 72 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1230. இப்போ லாஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கிறது அது எவ்வளோங்கிறத அப்படியே வந்து காட்டுறேன் திரும்படியும். ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.3K வந்துட்டான். ஸோ இப்போ வந்து போட்டிருக்குறோம்ல, முட்டை வந்து இன்குபேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கைஸ். அது இன்குபேட் ஆனோன்னு அப்படியே எடுத்து போட்டு அடுத்து வந்து ஸ்டாமினா வந்து ஸ்டாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நீங்கள் பல்ஸ் அடித்து போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உடனே வந்து இவனுங்க வந்து மேட்டிங் பண்ணி முடித்ததுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருங்க கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்டு தேவை அதை மட்டும் ஸ்டாக் பண்ணுங்கள். இப்போ வந்து சினமோகிராப்ஸுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாமினா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு அடி வாங்குறதுக்கு ஹெல்த்து தேவைப்படும். டைனோபெத்திகாஸுக்கு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீலி தேவைப்படும். அதே நேரத்தில் ஹெச்பி ஸ்டாமினா இதுவுமே வந்து தேவைப்படும். ஸோ என்ன தேவையோ அதை மட்டுமே வந்து ஸ்டாக் பண்ணுங்கள். தேவையில்லாதது ஆக்சிஜனை இல்லை ஃபுட்டை உங்களுக்கு அதை ஸ்டாக் பண்ணால் வந்து யூஸ் இல்லை. இதே இது நீங்கள் இப்போ வந்து டிஏடியான்னா என்னத்தை ஃபஸ்ட்டு ஸ்டாக் பண்ணும், டிஏடியானு வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அவன் வந்து ஹீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அவனுக்கு எதை ஸ்டாக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டை ஸ்டாக் பண்ணும். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பல்ஸ் அடிச்சதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்டாட்லாம் வந்து எதுவுமே வரல. ஸ்டாமினா, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தில் வந்து சினமோகிராப்ஸ் வந்து எதுவுமே வந்து ஸ்டாக் ஆகலை. ஸோ வந்து இது எல்லாத்தையுமே நான் வந்து கில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆன்சஸ்டர்ஸ்ன்னு இருக்குதா, இதில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகவே கூடாது கைஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் இருக்கிறதுல மட்டும்தான் வந்து இந்த ரேண்டம் மியூட்டேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ வந்து அது ஆட் ஆகிட்டே போகணும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரக்கூடாது. லெஃப்ட் சைடில் வந்துருச்சு அப்படின்னா வந்து அதை நார்மல் ப்ரீட் போட்டு லெஃப்ட் சைடில் வந்து 0/20 அப்படிங்கிறத வர வச்சுட்டு திரும்ப பல்ஸ் அடித்து போடணும். இதில் காட்டுறேன் பாருங்கள், இப்போ இந்த மேல் வந்து எப்படி இருக்கிறான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள். இது வந்து 0/20 அப்படிங்கிறதான் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10/20 வந்திருக்கு. இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம், நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை. 0/20 9/20 எப்போதுமே வந்து ரைட் சைடில் உள்ளதை மட்டும் வந்து ஸ்டாக் பண்ணுங்கள். இதுலேயுமே இதில் வந்து 0 தான் இருக்கணும். 0/20 தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரையுமே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டைனோபத்தி கேஸில் மீலி வந்து ஆட் ஆகிட்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ அவனை அப்படியே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆ ஓகே, இந்த இருக்கிறான் பாருங்கள். நான் வந்து மீவிங் யூஸ் பண்ணுறேங்க கைஸ், நீங்கள் வந்து நேனி கூட யூஸ் பண்ணலாம். இவங்கெல்லாம் வந்து இம்ப்ரிண்டிங் பண்ணாமல் தான் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சேடோமானே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இம்ப்ரிண்டிங் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் அன்அஃபிஷியல் சர்வரில் ஆடல, அஃபிஷியல் சர்வரில் ஆடுறீங்க அப்படின்னா வந்து என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டேம் பண்ணுறது எல்லாமே வந்து சேம் தான். மேக்ஸ் லெவலில் வைல்ட் டைனோஸ் வந்து டேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ப்ரீட் பண்ணி சேம் லெவல் சேம் ஸ்டாட்டு இதுக்கு பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதே மாதிரியே டேம் பண்ணுவீங்க. என்ன ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மியூட்டேட்டர் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மியூட்டேட்டர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ண முடியும். அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து நான் இப்போ வந்து 10 பேர் மட்டும்தான் வந்து ஃபீமேல் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 20-30 வச்சுக்கோங்க, ஒரு 3 டீம் இல்லை 4 டீமாக வச்சுக்கோங்க கைஸ். ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவனோட விட்டுட்டு வந்து நீங்கள் எடுப்பீங்க, எடுக்கிறதுல வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஸ்டாட் வந்திருக்கு அப்படின்னா வந்து அவங்கள உடனே வந்து கில் பண்ணிட்டு திரும்ப 100 டீமோடு வந்து மேட் பண்ணுவீங்க. திரும்ப அதுலேயும் கரெக்டாக வரல அப்படின்னா வந்து 3வதுல விடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுலேருந்து கிடச்சிச்சு அப்படின்னா திரும்ப அவனை ரைஸ் பண்ணி திரும்ப அவனை அதுக்கப்புறம் இந்த மாதிரி விடுவீங்க. ஈஸியாகவே பண்ணிடலாம் கைஸ், அஃபிஷியல்லையுமே என்னை கேட்டால் வந்து ரொம்ப ஈஸி தான். என்ன கொஞ்சம் வந்து நிறையா வந்து பல்காக வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், வந்து ஒரு 30-40 அந்த மாதிரி வந்து டைனோஸ் கவுண்ட்டு ஃபீமேல் கவுண்ட்டு நிறையா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வர்றதுக்கு அதிகமாகவே வந்து சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நண்பா. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை மியூட்டேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே, பாய் கைஸ்.